அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோக்களை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னத்திற்கான பொது பலன்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும் இப்பூமியில் பிறக்கும் பொழுது ஜாதகம் என்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுகிறது. அவரவர்கள் ஜாதகம் எழுதினாலும் எழுதாவிட்டாலும், ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒவ்வொரு மனித ஜீவனுக்கும் ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்தில் ஜனனம் நடைபெறுகிறது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. உடலும் உயிரும் இணைந்ததே ஆன்மாவாகும். இங்கு ஒவ்வொருவருக்கும் எந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன பலன்கள் என்ற விவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு பொது பலன்களே அன்றி சிறப்பு பலன்கள் அல்ல. மேலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும், அதன்படி பலன்களை பார்க்கவும். அதே சமயம் ராசி என்ற ஒன்று இருக்கும், அதற்கு ராசிக்குரிய பலன்களை பார்க்கவும். மேலும் லக்னம் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசிக்குரிய பலனையும் பார்க்கவும். அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவு பொது பலன்கள் ஒத்து வரும். உதாரணமாக ஒருவர் சிம்ம லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். சிம்ம லக்னத்திற்குரிய பலன்களை சிம்ம லக்னம் என்ற தலைப்பில் பார்க்கவும். அத்துடன் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் சிம்ம ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்கவும். அத்துடன் மீன ராசிக்குரிய பலன்களை படித்து பார்க்கவும். மற்றொரு உதாரணம், ஒருவர் விருச்சிக லக்னம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசியில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். அவர் முதலில் விருச்சிக லக்னம் என்ற தலைப்பில் விருச்சிக ராசி என்ற தலைப்பில் உள்ள விவரத்தை பார்த்த பின், ராசி பலன்கள் என்ற தலைப்பில் விருச்சிக ராசி என்ற தலைப்பில் உள்ள விஷயங்களை, அதன்பின் மிதுன ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்க வேண்டும். கடக லக்னத்தில் பிறந்த நேயர்களே, சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த கடக லக்னக்காரர்கள் எதையும் மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளும் பக்குவம் உடையவர்கள். இனிப்பு பதார்த்தங்களை உண்பதில் ஆர்வம் அதிகம் உள்ளவர்கள். ஈகை, இரக்கம், பச்சாதாப குணம் உடையவர்கள். எதிலும் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்வர். எதிலும் வேகமாக செயல்பட்டு நிறைவே ஆர்வமும் திறமையும் உடையவர். மற்றவர்கள் சொல் கேட்டு நடக்கும் சுபாவம் உடையவர்கள். மற்றவர்களுக்கு உதாரண புருஷனாக விளங்குவார்கள். அதே சமயம் தேவையில்லாமல் தனக்குத்தானே நிறைய எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள். இந்த லக்னத்தில் பிறந்த பெண்கள் அன்பும் தாயை போல் மற்றவர்களை பாதுகாக்கும் குணம் உள்ளவர்கள். அதே சமயம் கணவரிடம் அடிக்கடி சண்டை போடுபவராகவும் இருப்பார்கள். நல்ல தூக்கம் உள்ளவர்கள். மற்றவர் பேசும் சொல் கேட்டு குடும்பத்தில் சற்று தாறுமாறாக நடந்து கொள்வர். எழுதுவதில் காவல்துறையில் ஆர்வமும் திறமையும் உடையவர்கள். தனக்கு நிகர் யாருமில்லை என்ற எண்ணம் உடையவர்கள். மற்றவர்களின் குற்றம் குறைகளை வெகு எளிதில் கண்டுகொள்வர். ராசி மண்டலத்தில் நீர் சார்ந்த 4வது ராசி. நீங்கள் ராஜதந்திரத்துடன் தலுக்காக செயல்படக்கூடியவர்கள். உங்களுக்கு உடலமைப்பின் மேல் பகுதி பெரியதாக இருக்கும். நீங்கள் உங்கள் எதிர்ப்பாளை சேர்ந்தவர்களை விரும்புபவர். செல்வ வளத்தை நீங்கள் அனுபவிப்பவர். நீங்கள் தண்ணீரில் விருப்பம் கொண்டவர். உங்கள் நண்பர்களின் எதிர்ப்பு உங்களுக்கு இருந்து வரும். மிதமான உடல் வாகுடைய நீங்கள் சாம்பல் நிறத்தவராய், பழுப்பு நிற முகமும் லேசான மற்றும் பழுப்பு நிற முடியும் கொண்டவராக இருப்பவர். நீங்கள் சற்று பலவீனமான உடல் அமைப்புடன் இருப்பீர்கள். கண்களின் நிறம் வழக்கத்துக்கு சற்று மாறுபட்டதாய் இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் கோழையாகவும் பயந்தாங்குழியாகவும் மந்தமாகவும் கவனமற்றும் இருப்பவர். வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் செல்வ வளத்தையும் சுகபோகங்களையும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் மிகவும் மனோபாவமானவர், மிகுந்த புத்திசாலி, விவேகி. கலையிலும் இசையிலும் மிகவும் விருப்பம் கொண்டவர். மற்றவர்களின் சுபாவத்தை விரைவாக புரிந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களை ஈர்த்து கொள்ளும் சக்தி உங்களிடம் இருக்கிறது. உணர்ச்சி மனோபாவம் அதிகமாக இருப்பதால் நீங்கள் நரம்பு தளர்ச்சிக்கு உட்படக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் தைரியம் மிக்கவர், துணிச்சலானவர்.
நீங்கள் மாறக்கூடிய மனநிலை உடையவர், நல்ல கற்பனை வளம் படைத்த நீங்கள் எப்போதும் அலைந்து திரியும் நிம்மதியற்ற வாழ்க்கை நடத்துகிறீர்கள். உங்கள் விருந்தோம்பலுக்கு நீங்கள் நன்கு பெயர் பெற்றவர். ஆழ்ந்த உணர்ச்சிகளை கொண்ட நீங்கள் விசுவாசமான கடமை பொறுப்புணர்ச்சியுடைய ஒரு மனிதர். ஒரு திட்டத்தை வகுத்து அதனை நீங்கள் மிகுந்த மன உறுதியுடன் நிறைவேற்றி வெற்றி காண்கிறீர்கள். பல இடங்களிலிருந்தும் உங்களுக்கு பண வசதி கிடைக்கும். நீங்கள் சுயநலவாதி, தாராள சிந்தனை கொண்டவர். உங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பலவீனமான உடல்நிலையை கொண்டிருந்தாலும் வயதாக வயதாக நல்ல உடல் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். நீங்கள் மிக பெருமளவில் உணர்ச்சி பாதிப்புக்கு உட்பட்டவர். உங்கள் சொந்த நலன் பற்றியே நினைப்பவர், மாற்றத்தை விரும்புபவர். மார்பு மற்றும் வயிற்று கோளாறுகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். பூமி, காணி, நிலப்புலன்கள், வீடு, விவசாய தொழிலின் மேன்மை ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவராகவும் வாக்குவன்மையும் கோபகுணம் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீர தோற்றங்களுடனும் தெய்வ வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிவான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள். உடலமைப்பு நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல் வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காதுகள் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். தீர்க்காயுளும் தெய்வ பக்தியும் இரக்க குணமும் அதிகம் இருக்கும். இவர்களுக்கான குண அமைப்பு நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என வாதிடுவார்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண் பழி சொற்களுக்கும் செவிசாய்க்க மாட்டார்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். தன்னுடைய கௌரவத்திற்கு பெரும் கலங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேச்சான சுவாபமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள்
சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயரப்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும் பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம். சளைக்காமலும் சுயநலம் பிரிதி பலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுய பலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். என்ன நேயர்களே, நீங்கள் பிறந்த லக்னத்தை வைத்து அதற்கான பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.